சமந்தா இவங்களோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமான வாழ்க்கைன்னு சொல்லலாம் ஏன்னா ஆரம்ப காலத்தில் இவங்க தமிழில் நடித்த மாஸ்கோவின் காவிரி பானா காத்தாடி இந்த ரெண்டு படங்களுமே சரியாக போகலை உடனே ராசி இல்லாத ஹீரோயின்னு சொல்லி அவங்க வந்து ஓரம் கட்டினாங்க தமிழ் சினிமாவில் அதுக்கப்புறம் அவங்க வந்து தெலுங்கு சினிமாவுக்கு போய் அங்கே தன்னோட திறமையை நிரூபித்து நம்பர் ஒன் ஹீரோயின் ஆனாங்க மறுபடியும் தமிழுக்கு வந்து விஜய் விக்ரம் சூர்யா தனுஷ்னு மாஸ் ஹீரோக்களோட ஜோடி சேர்ந்து இங்கேயும் தன்னோட திறமையை நிரூபித்து நம்பர் ஒன் ஹீரோயின் ஆனாங்க ஆனால் இந்த நேரத்தில் தான் சில வருஷங்களுக்கு முன்னாடி யாருமே எதிர்பார்க்காத வகையில் நாகார்ஜுனின் மகனும் நடிகருமான நாக சைதன்யாவை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனாலும் கூட சில மாதங்களுக்கு முன்னாடி தான் நாக சைதன்யாவோட விவாகரத்தை அறிவித்தாங்க சமந்தா இந்த நேரத்தில் ரொம்பவே வந்து வெக்ஸான சமந்தா ட்விட்டரில் அவங்களோட வழியை பகிர்ந்துக்கிட்டாங்க இப்போ வந்து ஃபேமிலி மேன் டூன்னு ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிருந்தாங்க மறுபடியும் வந்து ஹாலிவுட் படத்தை சைன் பண்ணிக்காங்க ஒரு பேரண்டிய படம் நடிச்சிருக்காங்க எவ்வளோ வழி வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அவங்க ஓடிட்டே தான் இருக்காங்க அவங்க நின்னபாடு கிடையாது இந்த நேரத்தில் தான் அவங்களுடைய மாமனார் நாகர்ஜுன் இருக்கார்ல அவர் வந்து சமந்தாவை பத்தி ஒரு பேட்டி கொடுத்துக்காரு என்ன அப்படின்னா சமந்தாவுக்கும் எனது மகன் நாக சைதன்யாவுக்கும் திடீர்னு விவாகரத்து ஏற்படும் அப்படிங்கிறது நான் கருவனாக கூட நினச்சி பார்க்கவே இல்லை அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க எதனால் பிரிவு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு புரியல ஆனால் ஒன்றே ஒன்று சமந்தா எங்களுக்கு வந்து இது வரைக்கும் மருமகளாக இருந்ததே இல்லை மகளாகத்தான் இருந்திருக்கார் இப்போ என் பையனோட விவாகரத்து ஆனாலும் கூட இப்போவும் சமந்தா எனது தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து உருக்கமாக பேட்டி கொடுத்துருக்காரு இதனால் சமந்தா ரசிகர்களும் சரி நாக சைதன்ய ரசிகளும் சரி ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்காங்க எப்படியாவது அந்த ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைங்க அப்படின்லாம் தங்களோட வந்து செய்தியை வந்து கமலில் தெரிவிக்கிறாங்க இதுக்கு நாக செய்தி அண்ணியாகவும் சம்பந்தாவும் தான் இதுக்கான முயற்சியை எடுக்கணும் அவங்க எடுப்பாங்களா இல்லையாங்கிறது காலம் தான் காட்டி கொடுக்கும் இந்த செய்தி உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க அடுத்த காலமாக சரிங்க இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்